epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் வாகனங்களை போலீசார் தீவிரமாக பரிசோதனை செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அலெக்சாண்டர் கேட்கலாம். வணக்கம் அலெக்ஸ், தற்பொழுது இந்த சோதனை சாவடியில் காவல்துறை தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அங்கு என்ன எதற்காக இந்த சோதனை நடைபெறுகின்றது, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராம்குமார், நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது செங்கல்பட்டு டோல்கேட் பகுதியாக இருக்கிறது. அதாவது கடந்த 52 நாட்களாக கொரோனா அச்சத்தின் காரணமாக தமிழகத்தில் கடைபிடித்துப்பட்டு வருகிற ஊரடங்கின் காரணமாக அனைத்து தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க்கானது அடைக்கப்பட்டிருந்தது. தற்போது இரண்டாவது முறையாக இன்றிலிருந்து டாஸ்மார்க் இயக்கப்படுகிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த டாஸ்மார்க்குடைய ஓப்பனானது இன்று காலை 10 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது சென்னை மற்றும் ரெட் அலர்ட் உள்ள பகுதிகளில் நீங்களாக டாஸ்மார்க்கானது திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பகுதி மக்கள் அனைவருமே வந்து மதுராந்தகம் செங்கல்பட்டை அடுத்துள்ள மதுராந்தகத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர். நாம் இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு டோல்கேட் பகுதியில் காவல்துறையினர் பெருமளவில் இங்கு குவிக்கப்பட்டிருக்க, இது என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழு பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக சென்னையிலிருந்து செங்கல்பட்டை நோக்கி வரக்கூடிய வாகனங்களில் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வாகனமாக இருந்தால் அவைகள் முக்கியமான காரணங்களாக இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து காரணம் சரியாக இல்லை என்றால் அந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழு பரிசோதனைக்கே உட்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 2 சக்கர வாகனங்களில் வருபவர்கள் எதற்காக செல்கிறீர், ஏன் செல்கிறீர் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை காவல்துறை முன்வைக்கின்றன. அதே போன்று 2 சக்கர வாகனங்கள் வருபவர்கள் ஹெல்மெட் அணியவில்லை என்றாலும் அதற்கான ஃபைனையும் தற்போது காவல்துறையினர் விதித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து முழு பரிசோதனைக்கு பிறகு காரணம் இல்லை என்றால் திருப்பி அனுப்பப்படுவது என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் டிஎஸ்பி கந்தன் அவர்களுடைய தலைமையில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ராம்குமார். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி அலெக்சாண்டர்.